தேவனுக்கே மகிமை. நித்தியம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த தியானத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 10:22 வசனத்தை மையமாக கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, பற்றாக்குறைகள், விலைவாசி உயர்வுகள், பலவித தேவைகள் மிகுந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை மிருகம் போல உழைத்தும் வறுமையில் தொல்லை உங்களை வருத்தி கொண்டிருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது 115:12, கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை மறந்து விடவில்லை, நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்த, ஒரே பகுதியில் வசித்த இரண்டு ஊழியர்கள் இருந்தார்கள். ஒரே வேலையை செய்கிறார்கள், ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள், ஒரே இடத்தில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் லேட்டஸ்டாக எந்த பொருள் வந்தாலும், அது செல்ஃபோனாக இருக்கட்டும், டிவி ஒரு லேட்டஸ்ட் மாடலில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை உடனே வாங்கிடுவார். இன்னொருத்தர் அப்படியெல்லாம் வாங்க மாட்டார். இப்படி இருக்கும்போது ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிற இவன் எப்படி பிழைக்கிறான், ஏன் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த இரண்டு குடும்பத்திலும் உள்ள சகோதரி, ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் கூட தானே அவர் வேலை செய்கிறார், ஆனால் அவர் எப்படி எல்லா பொருட்களையும் வாங்குறாரு, நீங்களே என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு அழித்து தான் உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது. அந்த எல்லா பொருட்களையும் உடனடியாக லேட்டஸ்ட் மாடல் வாங்குகிற அந்த மனிதன் தவறான காரியங்களில் ஈடுபட்டு லஞ்சம் வாங்கி பல காரியங்களை அவர் செய்ததை உண்மை வெளியே வரும்போது அவமானத்துக்குள்ளாகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்மலையின் மேல் ஒருவன் வீடு கட்டுகிறான், மணற்பகுதியிலே ஒருத்தன் வீடு கட்டுகிறான், மணற்பகுதியிலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை அவன் கட்டி முடிக்கிறான். ஆனால் மலையிலே, கண்மலையிலே வீட்டை கட்டுகிறவன் அஸ்திபாரமே இன்னும் முடியவில்லை. அப்படி அஸ்திபாரம் போட்டு கொண்டு இருக்கிறவன், இந்த மணல் வீட்டில் குடியிருக்கிறவன் ஏளனம் பண்ணுகிறான். ஒரு நாள் இவனும் வீட்டை கட்டி முடிக்கிறான். சில காலங்கள் கழித்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, பெருங்காற்று அடிக்கிறது, பெருவெள்ளம் மோதி அடிக்கிற சூழ்நிலையில் மணல் பகுதியிலிருந்த வீடு முற்றிலும் அழிந்து போனது. ஆனால் கண்மலையில் அஸ்திபாரமிட்டவன் தன் வீட்டிலே சுகமாய் குடியிருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்று வேத சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்லி அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. முதல் பகுதி சங்கீதம் 92:7, 12:12. 7 வாசிக்கிறேன். துன்மார்க்கர் புல்லை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செய்யும் போது அது எவர் அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். 12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். பிரியமானவர்களே, இரண்டு காரியங்கள், ஒன்று புல்லினுடைய வளர்ச்சி செழிப்பு, மற்றொன்று பனை மரத்தினுடைய வளர்ச்சி. பனை மரத்தை ஒரு மனிதன் நடுவானால் அவன் அதனுடைய பலனை முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பனை மரத்தை பார்ப்பான், அவனுடைய பின் சந்ததி தான் அதனுடைய பயனை அனுபவிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக புல்லை போன்ற செழிக்கிற மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம்,
அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பலன் கொடுக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் நீதிமான், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் பனைமரை போல, கேதுருவை போல வளருவீர்கள். நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். மழை தாழ்ச்சியான காலத்திலும் பலன் கொடுப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த நீதிமானின் ஆசுவாத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அதே சங்கீதம் 13 அங்கே விடை சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். வயதான நாட்களிலும் அவர்கள் பலமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசனாகிய தாவீது கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சையும் தவணமாயிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில சொந்த பிள்ளையினால் துரத்தப்படுகிற அனுபவம், வெறுங்காலில் அழுது கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு என்னுடைய நிலைமை என்னாகும் என்று சொல்லி அவன் மலையில ஏறி நடந்து போகிறான். அவனை பர்சிலா என்கிற ஒரு 80 மேற்பட்ட ஒரு மனிதன் வந்து சந்திக்கிறான். 2 புஸ்தகம் 17:28-29 வாசிக்கிறேன். மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிற்சியும் பெரும் பயிற்சியும் சிறு பயிற்சியும் வறுத்த சிறு பயிற்சியும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இழைப்பும் தவனமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். பிரியமானவர்களே, இதே 2 Samuel 19:32 நாம் வாசிக்கும் போது, பர்சிலா 80 சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜீவன் போகிறது, மானம் போகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது, பசியும் தவணமுமாயிருக்கும் போது, இந்த 2 Samuel 17:14 காரியங்களை வாசிக்கிறோம். வயது சென்ற மனிதன் தாவீது மக்னாயிமில இருக்கும் நாள் மட்டும் அப்படி செய்து பராமரித்து வந்தான். ஆண்டவர் உங்களை பராமரிப்பார். உங்கள் கைகள் ஏந்தி நிற்காது, உங்கள் பின் சந்ததி அலைந்து திரியாது. ஆண்டவர் அப்படி காக்க உண்மையுள்ளவராக்கிறார். 2 சங்கீதம் 144:13-14 எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்த வகையிலாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. 3 ஆசீர்வாதங்கள், 3 நெகட்டிவ் காரியங்கள் நடக்காது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நிரம்பி இருக்கிற, பழுகுகிற, பெருகுகிற, பலத்த வகையிலா இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துரு உட்புகுதல், வீட்டை கட்டியிருப்போம், அதுல குடியிருக்கிறது தான் பாக்கியம். அதுல இன்னொருத்தர் குடியிருக்கிறது பாக்கியம் அல்ல. அதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிருக்கிறது அது வாழ்க்கை அல்ல. சத்துரு உட்புகுதல் இராது, குடியோடி போகுதல் இராது, கூக்குரல் இராது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது? இதே 8:11 வாசிக்கும் போது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவேன் என்று ஜெபிக்கிறான் தேவனுடைய மனுஷன். நம்முடைய வாய் சரியாக இருக்கும்போது, நம்முடைய கைகள் சுத்தமாய் இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராக்கிறார். சங்கீதம் 149:8 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். உங்களுடைய வாய், உங்களுடைய வலது கை பரிதானங்களால் மாயைகளால் நிரம்பாதபடிக்கு காத்து கொள்ளுங்கள். தேவனை உயர்த்தும் துதி உங்களுடைய வாயிலே காணப்படுவதாக, உங்களுடைய கரங்களிலே வேதாகமம் இருப்பதாக, வேத வசனங்களை ருசித்து பாருங்கள், அவைகளால் திடப்படுங்கள்.
நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோமே ஆண்டவர். இப்படிப்பட்ட நிரம்பி வழிகிற அனுபவத்தால் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது குறிப்பு சங்கீதம் 147:13-14 வசனங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதான உலைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பலப்படுத்துகிற ஆண்டவர், சமாதான உலைகளாக மாற்றுகிற ஆண்டவர், திருப்தியாக்குகிற ஆண்டவர். உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒருவேளை இந்த நாட்களில் என் பிள்ளை சுகவீனமாக இருக்கிறானே, என் பிள்ளை சரியாக படிக்கவில்லையே, எங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்குமா என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களை, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வாசல்கள் பலப்படுத்தப்படும், தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சமாதானம் உள்ளவைகளாக உங்கள் எல்லைகளை மாற்றுவார். ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? 11 வசனம், 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்த பிரியமா இருக்கிறார். அவருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கண்கள் உங்களை உற்று நோக்குகிறது என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் மறமாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அன்பு கூறுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கண்மலையாகிய அந்த அஸ்திபாரத்தின் மேல் உங்கள் வீட்டை கட்ட துவக்குங்கள். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனமும் ஆயிருங்கள். தேவனை உயர்த்தும் துதி உங்கள் வாயில் இருப்பதாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடைய கரங்களில் இருப்பதாக, உடைய இதயத்தில் பதிந்து விடுவதாக. தெய்வ பயத்தை காத்து கொள்ளுங்கள். தெய்வத்தினுடைய கிருபைக்கு காத்திருக்கிற அனுபவத்தை தற்காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், முதல் முறையாக இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், சத்தியத்தை கேட்கிறவர்கள், செவி கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறாக. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமே, ஆமே.